வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகிருந்த நான் கந்தசாமி. டிஎன்டெட்டுக்கான டெய்லி டெஸ்ட்டில் இன்றைக்கான டெஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து மார்க், நேற்று நடந்த ஸ்டூடெண்டோட மார்க்கு. மார்க்கு படிச்சிடுமா, கடைசியாக படிச்சிட்டுமா? ஓகே, லாஸ்ட்டில் படிச்சிட்றேன். அது வரைக்கும் நீங்கள் மார்க் அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். முத கேள்வி பாருங்கள், டெஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தமிழில் வந்துட்டு ஒரு 10 கேள்வி. முத கேள்வி வந்துட்டு, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்ற பாடல் வரி எந்த நூலில் உள்ளது? இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தற்கால கவிஞர்களுடைய வரிகள் மாதிரி தெரியுது இல்லையா? கண்டிப்பாக அதிகபட்சம் இங்கே இருக்கக்கூடியவருடைய நான் சொல்கிறேன், ஆன்சர் சொல்லிட்டு சொல்கிறேன். ஆன்சர் வந்து டி, பாரதியாரின் கவிதைகள். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக கவிதைகள் வருது அப்படின்னா அது பாரதியாருடைய கவிதைகள். கொஞ்சம் ஹெவியாக அதிரடியாக சில வார்த்தைகள் வருது அப்படின்னா பாரதிதாசன் அவர்களுடைய கவிதைகள். சரி, ஓகே. இப்போ இந்த பாடல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா காற்றே வா அப்படிங்கிற தலைப்பு கீழே இது இருக்குது. ரெண்டாவது கேள்வி, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்குள் அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் இது? ஆன்சர் பி, ஆன்சர் வசன கவிதை அப்படிங்கிறது ஆன்சர். இது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? ப்ரோஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது கேள்வி, மயலுறுத்து என்பதன் இலக்கண குறிப்பு யாது? மயலுறுத்து என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஏ, ஆன்சர் மயங்க செய் அப்படிங்கிறது ஆன்சர். நாலாவது கேள்வி, காணி என்பதன் பொருள் யாது? காணி ஆன்சர் பார்த்தலாமா? பி ஆன்சர், அதாவது நில அளவை குறிக்கும் ஒரு சொல். அஞ்சாவது கேள்வி, கலலு தலையா மணிமணியா ஏழெலங்கிடி ஏழேலோ என்ற பாடல் தொகுப்பாசிரியர் யார்? இதனுடைய தொகுப்பாசிரியர் ஆன்சர் டி, ஆன்சர் கீவா ஜெகநாதன் அவருடையது. இது பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல்களில் இந்த மலையரவி அப்படிங்கிற நூலை இவர் தொகுத்து வச்சுருக்காரு. ஆறாவது கேள்வி, திகழ் முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தன்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு என்ற பாடல் எந்த நாட்டை குறிக்கிறது? எந்த நாடு ஆன்சர் சி, ஆன்சர் பாண்டிய நாடு. இதில் பயின்று வரக்கூடிய அணி பார்த்திங்கன்னா உவமை அணி அப்படின்னு சொல்லப்படுது. ஏழாவது கேள்வி, அறிவியலால் ஆள்வோம் என்னும் பகுதியை எழுதியவர் யார்? அறிவியலால் ஆள்வோம் அறிவியலால் ஆள்வோம் என்னும் பகுதி ஆன்சர் வந்து பாருங்கள் ஏ, ஆன்சர் பாரதியார். பாரதியார் ஆன்சர் இதுக்கு. அதாவது இருபதாம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞர் வந்து நம்முடைய பாரதியார் அவர்கள் தான். எட்டாவது கேள்வி, பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார்? ஆன்சர் சி, ஆன்சர் எட்டயபுரம் மன்னர். பாரதியார் பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இந்த மாதிரி நூல்கள் நிறைய இயற்றியிருக்கார் இல்லையா? ஒன்பதாவது கேள்வி, காற்று என்னும் தலைப்பிலான கவிதையை இயற்றியவர் யார்? காற்று ஆன்சர் பார்த்தலாமா? ஏன் சார் பாரதியார். பத்தாவது கேள்வி, தொல்லை வினைந்தொரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே என்ற இப்பாடல் எதில் இடம்பெற்றுள்ளது? தமிழ்நாடேன்னு வந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மெயினில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகியிருக்கும்.
ஆன்சர் பார்த்தலாமா? சி ஆன்சர், பாரதியார் கவிதைகள். பாரதியார் கவிதைகள் இல்லையா, தமிழ் வாழ்த்து அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றது இந்த பாடல் வந்து. ஓகே, எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக சயின்ஸ் வந்து ஒரு 10 கேள்வி பாருங்கள். முதல் கேள்வியாக, டேஸ் தாவரங்கள் சல்லிவே தொகுப்புடனும் இலைகள் இணைப்போக்கு நரம்பமைவுடனும் காணப்படுகின்றன. ஆன்சர் ஏ ஆன்சர், ஒரு விதையிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மலர்கள் மூன்று அடுக்கு உடையவைன்னு சொல்லுவாங்க இதுக்கு. ரெண்டாவது கேள்வி, வேப்ப மரம் மாமரம் ஆகியவற்றின் மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் டேஸ் மூலம் நடைபெறும். ஆன்சர் பார்த்தலாமா? ஆன்சர் சி ஆன்சர், பூச்சிகள். பூச்சிக்கல் ஆன்சர் இருக்குது. ஓகே, மூணாவது கேள்வி, ஏகில் மார்மிலோஸ் என்பதன் காயானது டேஸை சரி செய்கிறது. ஆன்சர் பி ஆன்சர், செரிமானம் அப்படிங்கிற சரி. அதாவது இது பார்த்திங்கன்னா ரூட்டேசி குடும்பத்தை சேர்ந்தது, ரூட்டேசி. நாலாவது கேள்வி, செலானம் ட்ரைலோ பேட்டம் என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் டி ஆன்சர், தூது வலையை குறிக்கிறது. அஞ்சாவது கேள்வி, பூவா தாவரங்கள் அவற்றின் உடல் அமைப்பினை பொறுத்து மேலும் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஆன்சர் சி ஆன்சர், மூன்று, அதாவது ஆல்காக்கள், மாஸ்கள், பிரணிகள் அப்படின்னு சொல்கிறது. ஆறாவது கேள்வி, டேஸின் உடலானது ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆன நாரிழையினை கொண்டுள்ளது. ஆன்சர் ஏ ஆன்சர், காரா. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் வாழும், நீரில் வாழக்கூடியது. ஏழாவது கேள்வி, டேஸ் நிழலான ஈரப்பதம் மிகுந்த மற்றும் குளிர்ந்த பகுதியில் வாழும் பிரணிகள் வகை. ஆன்சர் பி ஆன்சர், அடி ஆண்டம் அப்படிங்கிறது. இது பேசிக்காக அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் முதல்ல தோண்டி அதுக்கப்புறம் நிலவாழ் தாவரமாக மாறியது. எட்டாவது கேள்வி, நெல் டேஸ் வித்திலையை கொண்ட தாவரம். ஆன்சர் ஏ ஆன்சர், ஒரு வித்திலை தாவரம். ஓகே, ஒன்பதாவது கேள்வி, விலங்கு வகை புரோட்டிஸ்டுகள் பெரும்பாலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சி ஆன்சர், புரோட்டோசோவான்கள் அப்படிங்கிறது. இதில் அமீபா, பாரமிசியம், இதெல்லாம் இந்த விலங்குகள்லாம் இதில் அடங்கும். பத்தாவது கேள்வி, உருளைக்கிழங்கின் டேஸ் பகுதியிலிருந்து புது தாவரங்கள் உருவாகின்றன. ஆன்சர் சி ஆன்சர், இரண்டும், அதாவது குணம் மொட்டு அப்படிங்கிறது, கணு. சரிங்களா, இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கில் வந்து இதாக இருக்குது. கணு மற்றும் மொட்டு, குணம் இல்லை கணு, டைப்பிங் மிஸ்டேக், மேஜர் மிஸ்டேக் இது. சரி ஓகே, இப்போ எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வியை பாருங்கள், அணுசக்தி, மின்னணு, இரும்பு மற்றும் எஃகு ஆகியவை எந்த அட்டவணையில் அடங்கும்? ஆன்சர் ஏ ஆன்சர், அட்டவணை ஒன்றில் அடங்கும். இத்தகைய அதாவது தொழிற்சாலைகள், அதாவது தொழில்துறைகள் இருக்குது பார்த்திங்களா, தொழில்துறை துறைகளை அரசாங்கம் மட்டுமே நிர்வகிக்கும்னு சொல்லுவாங்க இத்தகையான அட்டவணைகள் வந்து. ரெண்டாவது கேள்வி, எந்த ஆண்டு முதன் முறையாக நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்டது?
ஆன்சர் பி ஆன்சர் 1874 இது குல்டி என்ற இடத்தில் வந்து தயாரிக்கப்பட்டது. மூணாவது கேள்வி, ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்று முதலில் ஏற்றுக்கொண்டவர் யார்? ஆன்சர் சி ஆன்சர் தாதாபாய் நௌரோஜி. தன்னுடைய செல்வ சுரண்டல் கோட்பாட்டில் வந்துட்டு இதை டீஃபாக சொல்லியிருப்பார், விளக்கமாக சொல்லியிருக்காரு. அடுத்து நாலாவது கேள்வி, எந்த ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது? ஆன்சர் டி ஆன்சர் 1857. அஞ்சாவது கேள்வி பாருங்கள், தகர தொழிற்சாலைக்கு புகழ்பெற்ற இடம்? ஆன்சர் ஏன்சர் வங்காளம். அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள், தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்டது? ஆன்சர் சி 1992 1986 உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஏழாவது கேள்வி, யாருடைய காலத்தில் மதுரைக்கு பெர்னாண்டஸ் வருகை விரிந்தார்? ஆன்சர் வந்துட்டு பி ஆன்சர் வீரப்ப நாயக்கர். வீரப்ப நாயக்கர் தான் பெர்னாண்டஸ் அங்கே ஒரு தொடக்கப்பள்ளி நிறுவனர். எட்டாவது கேள்வி, மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய பங்கு யாரை சார்? ஆன்சர் சி ஆன்சர் சார் தாமஸ் மன்றோ அப்படிங்கிறது. இவருடைய கல்விக்குழு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மண்டலத்தையும் ரெண்டு முதன்மை பள்ளிகளை உருவாக்குறதுக்காக இது பரிந்துரை செஞ்சது. ஒன்பதாவது கேள்வி, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது செயல்படுத்தப்பட்டது? ஆன்சர் சி ஆன்சர் 11வது 5 ஆண்டு திட்டம். லாஸ்ட் குவஸ்டின், எந்த ஆண்டு வரை கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்தது? ஆன்சர் ஏ ஆன்சர் 1976 வரைக்கும். தற்போது பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியில் இருக்குது. ஓகே, நேற்றுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பாருங்கள். மொதல் அதாவது ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்கிறது வந்து சின்னா பிசி 360, சிவா 25 மார்க்கு, தாமஸ் ஜோசப் ராஜ் 20, ஏஞ்சல் செலினா 20, பல்கீஸ் பான் 20, பிரியதர்ஷினி ரவிக்குமார் 20, பவித்ரா அம்மு 19, சக்திவேல் பி 19, சரவணன் பி 19, ரேவதி சைதேவா 19, கலைவாணி சூரியதேவ் 19, சிறிதேவி 19, மகாலட்சுமி கோவிந்தராஜன் 18, காஞ்சனா வையாபுரி 18, தேவலட்சுமி கோதண்டபாணி 18, பாரதி புண்டராஜன் 18, மேகலா பிரபாகரன் 17, அன்புதேவன் 17, பூர்ணி ஷர்மி 16, ராபியா மாலிக் 16, எம் மகேஷ் 14, ஜெரால்டு மார்ட்டின் 12, ராஜசேகர் 072 12 மார்க்கு, சத்யரோகின் 18 மார்க், அருண் 16 மார்க். ஓகே, இன்றைக்கி நடந்த டெஸ்ட்டோட மார்க் வந்து இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.